ஆபாசமாக பேசி வீடியோ பதிவேற்றம் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மதனிடம் நேற்று முதல் தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணைக்கு பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு மதனை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மதன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். ஏற்கனவே இந்த வழக்கில் அவருடைய மனைவி கிருத்தியா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதே வழக்கில் தான் மதனும் கைது செய்யப்பட்டுள்ளார். மதனிடம் தொடர்ந்து நேற்று இரவு முழுவதுமே விடிய விடிய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி அனைத்து விசாரணையையும் வீடியோவாக பதிவு செய்துள்ளார்கள். குறிப்பாக அந்த பப்ஜி கேம்